புதுயோகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பரிகாரங்கள் பற்றியும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிருக்கோம் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் ஓம் தத்புரோ தன்னோ தந்தி ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் உலகமெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை பரிகார பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கிட்ட உங்களுடைய ஜாதத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்க இரண்டு எண்களில் நீங்கள் முன்பதிவு செய்யணும் முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் இதில் முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் சார் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு கேட்டுக்கோங்க ஃபோன்லேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் முதல்ல பரிகார பலன்களை நீங்கள் பார்க்க வேண்டியது ஆடி மாதம் அதில் நிறைய சிறப்பான பலன்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதத்தில் நிறைய பேர் வந்து பித்திருக்கடன்கள்லாம் செய்வாங்க ராமேஸ்வரம் காசி இப்படிலாம் போவாங்க இப்போ இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால நிறைய ஊரடங்கு இருக்குது அதனால வெளியெங்கும் போக முடியாது இந்த நேரத்தில் அவங்க எப்படி அந்த பித்திருக்கடனெலாம் செய்யலாம் சாஸ்திர ரீதியாக காசி ராமேஸ்வரம் அல்லது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அல்லது புண்ணிய நதிகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு சென்று பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய அதாவது மறைந்தவர்களுக்கு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து செய்ய சொல்லி சொல்லியிருக்கு சாஸ்திர ரீதியாக ஆனால் தற்சமே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அதாவது பஞ்சபூதங்களை புரட்டு போட்ட மாதிரி புரண்டு போட்ட மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது பயணம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே பயமாக இருக்குது இப்படி இருக்கும் பொழுது நம்ம பெரியவங்களுக்கு கொடு கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் அந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இப்படி செய்கிறது வீட்டிலேருந்து செய்ய முடியுமா அப்படி வீட்டிலேருந்து இருந்து அப்புறம் எந்த மாதிரியான முறைகளை கையாளணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கும் அதாவது கடவுளை பொறுத்தளவுக்கு தெய்வத்தை பொறுத்தளவுக்கு சக்திகளை பொறுத்தளவுக்கு தூணிலையும் இருக்கும் துரும்புலையும் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த தீர்த்த கரைகளுக்கு சென்று தான் புண்ணிய நதிக்கு சென்று தான் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தான் அல்லது பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று தான் இந்த மாதிரியான அந்த தர்ப்பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யணுங்கிற கிடையாதுங்க உங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தே அதாவது உங்களுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் பெரியவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் இருந்தே அந்த விஷயத்தை செய்யலாம் அந்த திதி சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த அமாவாசை அதாவது திங்கட்கிழமை இருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் வந்து பொதுவாகவே நம்ம வந்து காலையில் நேரமே இந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரியான இந்த முக்கியமான நாட்கள்லையாவது நம்ம கடைப்பிடிக்கிறது நல்லது வீட்டை சுத்தப்படுத்தி சாமி பூஜை அறைகளை வந்து சுத்தப்படுத்தி அந்த பூஜை அறைக்கு தேவையான பூஜை சாமான்களை எடுத்து வச்சு பூஜைக்கு நீங்கள் தயாராகக்கூடிய அந்த அமைப்பை வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே ஏற்படுத்திக்கிறது நல்லது அதாவது சூரிய உதயம் உதயமாகறதற்கு முன்னாடியே நீங்கள் சரியாக இருக்கிறது ரெடியாக இருக்கிறது நல்லது இதே மாதிரி ஆடி அமாவாசை அணைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து சூரியனை பார்த்து நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் ஆனால் ஆடி அமாவாசை இணைக்கு சூரிய பார்த்த நமஸ்காரம் பண்ணக்கூடிய அதே அந்த நிமிஷத்தில் அந்த அந்த மாதிரியான நாளிகையில் வந்து கண்டிப்பாக சூரியனுக்கு நேர் எதிர்புறம் உள்ள மேற்கு திசையை பார்த்து நீங்கள் வெறும் சொல்லுவாங்க இல்லையா அந்த வெறும் மானத்தை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுக்கிறது நல்லது எப்போ சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஆதித்ய பகவான் உதயமாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சூரிய பகவானை பார்த்து அதாவது சூரியன் இருக்கக்கூடிய கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் சூரிய நமஸ்காரம் வச்சுக்கணும் ஒன்று அதே நேரம் நேர் எதிர்மறை எதிர்புறமாக திரும்பி மேற்கு திசையை நோக்கி அந்த சூரிய நமஸ்காரம் அதாவது பொதுவான ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது சூரியன் உதயமாகிறதுக்கு அப்புறம் தான் மேற்கு திசையை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கக்கூடாது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேற்கு திசையை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது அதுவும் ஆடி வெள்ளி சம்பந்தப்பட்ட ஆடி அமாவாசை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆடி வெள்ளி கிடையாது ஆடி அமாவாசை சம்மந்தப்பட்ட நாட்களில் இந்த மாதிரி பண்ணுற அதி அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் நிதி நிதி என்று தேடிக்கிட்டு இருக்கிற நமக்கு ஓரளவு நிதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அந்த மாதிரி காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மறைந்த முன்னோருடைய படத்தை வந்து வீட்டில் வந்து சுத்தப்படுத்தி அதற்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் மஞ்சள்னு அந்த ஆர்வம் மிகுதியில் அதிகமாக வச்சுட்டு இருப்போம் பொதுவாகவே இறந்தவனுடைய படத்துக்கு முன்னோர்களுடைய அந்த படத்துக்கு வந்து விபூதி வச்சாலே போதும் சிறப்பாக இருந்துகிட்டு உங்களுடைய ஆசைக்கு வேணால் நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் பொதுவாக விபூதி மட்டும் வைக்கிறது மிக சிறப்பாக இருந்துட்டு அப்படிங்கறது பொதுவான சாஸ்திரமா வந்துட்டு இருக்குது அந்த வகையில் அந்த படத்துக்கு வந்து விபூதி வைக்கணும் நிறைய பேர் அந்த படத்தை வந்து அதாவது இறந்தவங்களுடைய படத்தை வந்து உங்களுக்கு வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய பாசம் அல்லது ஆசை அல்லது பற்றுதல் காரணமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாமி ரூம்லேயே வச்சுக்கிறோம் சாமி ரோம்பில் அதாவது பூஜை இறையில் வந்து இந்த இறந்தவங்க படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதில்ல தெரிஞ்சோ தெரியாமலே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எக்காரணத்தை கொண்டும் இறந்தவங்களுடைய அந்த படம் வந்து பூஜை இறையில் சாமி படத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சாமி படம் வேணால் கிழக்கு பார்த்து மாற்றோம் வடக்கு பார்த்து மாட்டி வைக்கிறோம் வீட்டில் அதனால் இறந்தவங்க படத்தை வந்து கண்டிப்பாக மேற்கு பார்த்து தான் மாட்டி வைக்கணும் அல்லது தெற்கு பார்த்து மாட்டி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த இறந்தவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இறந்தவங்களுடைய படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் மேற்கு பார்த்து அல்லது தெற்கு பார்த்து மாட்டி வைக்கணும் ஆனால் பூஜை இறையில் வைக்கக்கூடாது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேயே வச்சிருப்பாங்க தொழில் ஸ்தாபனங்களில் முன்னாடியே வைக்கலாம் இறந்தவங்க படத்தை ஆனால் வீட்டில் வந்து ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க படத்தை வந்து வெறுமனை இறந்தவங்க படத்தை மட்டும் வச்சிருக்க கூடாது கூட வந்து ஏதாவது ஒன்று இருந்துட்டு ஹால் அப்படிங்கிறத விட ஹால்ல இருந்து இந்த பக்கம் நேர் கிழக்கு பார்த்து இருக்கிற ஹாலில் வந்து இடது இடது பக்கமோ வலது பக்கமோ தெற்கு பார்த்தோ அல்லது மேற்கு பார்த்தோ மாட்டி வைக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் வங்களுடைய படம் இருக்கக்கூடிய அந்த ரூமில் அந்த ஹாலில் வந்து கண்டிப்பாக ஓடக்கூடிய வாட்சு அதாவது ஒரு அமைப்பு கூட வாழ்க்கலாக் சொல்லுவோம் இல்லையா அந்த வாழ்த்துலாக்கு இருக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த படங்களை வந்து பொதுவாக அந்த இறந்தவனுடைய படத்தை வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வந்து சுத்தப்படுத்தி கண்டிப்பாக விபூதி வச்சு அதை வந்து மேற்கு பார்த்தோ அல்லது தெற்கு பார்த்து தெற்கு முகமாக வச்சு நீங்கள் அந்த அந்த படத்துக்கு முன்னாடி சமையல் அதாவது பதார்த்தம் செய்வோம் இல்லையா தானம் கொடுக்கறது திதி கொடுக்கறதுக்கு உண்டான பதார்த்தம் செய்வோம் நம்ம வெறுமனே பொதுவாக பதார்த்தம் செய்கிறத விட அந்த இறந்த வருக்கு எந்த மாதிரியான பதார்த்தம் பிடிக்குதோ அந்த பதார்த்தம் செய்யணும் பொதுவாகவே சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பொரியல் அப்பளம் வடை அப்படிங்கிற அமைப்பில் இல்லாமல் அதற்கு மேலே அதாவது இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கணும் இதுக்கு மேலே வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தம் இருக்கும் இல்லையா ஒன்று வடையாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்வீட் இருக்குது அதாவது மைசூர்பா ஜிலேபி கேக் சம்பந்தப்பட்டது மாதிரி இருக்கலாம் இதில் வந்து அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அந்த அந்த ஸ்வீட்டை வந்து அந்த இனிப்பை வந்து அன்றைக்கி செய்யணும் கொஞ்சமாவது செய்யணும் சில பேர் கேசரி மட்டும் பிடிச்சிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி கேசரியாக இருக்கலாம் சில பேர் மைசூர்பா பிடிச்சிருந்தா கூட அந்த மைசூர்பா வந்து பொடி பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு சாப்பிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன பிடிச்சதோ அந்த பதார்த்தத்தை வந்து கண்டிப்பாக செய்யணும் இந்த சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் கூட இந்த பதார்த்தம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த பதார்த்தத்தையும் வந்து அந்த இலையில அதாவது அந்த பெரியவருடைய படத்துக்கு முன்னாடி தளவாள இலையை விரிச்சு இது வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே காலையில் இந்த வேலையை செய்ய சொல்கிறோம் காலையில் படமெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறோம் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு பதார்த்தம் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு தளவாள இலையில் அந்த பதார்த்தத்தை எல்லாம் பரப்பி வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெய் கொஞ்சம் ஊற்றுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நெய் ஊற்றி அவர் நெய் பிடிக்காமல் இருந்தால் கூட நெய் சேர்த்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நெய் ஊற்றி அந்த படையில் போடணும் திதி கொடுக்குற மாதிரி தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி அந்த சாமி அந்த இறந்தவருடைய படத்துக்கு முன்னாடி வச்சிடணும் இந்த மாதிரி செய்கிறது வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே செய்கிறது உச்சி பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உச்சி பொழுது வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் செய்கிறது நல்லது கண்டிப்பாக அந்த இறந்தவருடைய உங்களுடைய முன்னோருடைய படம் வந்து மேற்கு பார்த்து அதை தெற்கு பார்த்தா இருக்கணும் அது நீங்கள் மறந்துட வேண்டாம் இது பூஜை அறையில் வச்சு பண்ணுறதை விட தனிப்பட்ட முறையில் வச்சு செய்கிறது வீட்டில் வந்து நடு காலில் வச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த இலைக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுட்டு நல்ல நமஸ்காரம் பெரியவங்க வந்து இருக்கும்போது நம்ம வந்து கவனிச்சமா இல்லையா அல்லது வந்து நம்ம தேவையில்லாத பாசத்தை பதிலாக வந்து தேவையில்லாமல் அவரை பேசணுமா மனசை புண்படுத்தணுமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா இதையெல்லாம் அந்த நேரத்தில் மனசில் நினச்சா போதும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ண வேண்டியதில்லை வேண்டுதல் பண்ண வேண்டியதில்லை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அல்லது அஞ்சு செகண்ட் வினாடியும் நினச்சா போதும் நம்ம இருக்கும்போது நம்ம அப்பாவை நல்லா விட்டுட்டோமே நம்ம தாத்தாவை நல்லா விட்டோமே நம்ம தாத்தா இந்த இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் அவர் கேட்கறதுக்கு முதலே வாங்கி கொடுத்தாரு நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எதுவும் செய்யாமட்டோமா இல்லை செய்ய முடியலையா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா வெளிநாட்டில் இருந்துருப்போம் அல்லது வசதி வாய்ப்பு இல்லாமல் வந்திருக்கோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அல்லது உங்கள் மேலே யார் பாசம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க வந்து யார் உங்களை முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நீங்கள் முன்னேறினதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமாக வந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது முன்னேறினதுக்கப்புறம் அவங்களை மாதிரிலாம் வச்சுக்கலாம்னு நினைச்சிங்களோ அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்தா போதும் இது வந்து அந்த படத்துக்கு முன்னாடி படையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதம் ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து சமையல் செய்யும் பொழுதே இந்த மாதிரியான இருந்தாலே போதும் மனசுக்குள்ளே அது மிகப்பெரிய ஒரு மந்திரமாக வந்துட்டு இருக்கும் அந்த நினப்போடு அந்த சமையல் செய்யணும் சமையல் செஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு பார்ப்பாங்க இல்லையா இன்னும் கிராமப்புறங்களில் பாருங்கள் தெய்வத்துக்கோ இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு அல்லது திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்குல வந்து உப்பு கூட பார்க்க மாட்டாங்க அதை எச்சில் படுத்தாத சமையல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துகிட்ருப்பாங்க அதே மாதிரி செய்யுங்க எக்காரத்தை கூட உப்பு பார்க்க வேண்டாம் உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்ததுனாலோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உண்மையானதாக இருந்ததுனாலோ அல்லது அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வா அவங்க வந்து உங்கள் மேலே உண்மையான பாசமாக இருந்ததுனாலோ அது இறந்தவர் வந்து உங்கள் மேலே பாசம் உண்மையான பாசம் வச்சிருந்தாலோ கண்டிப்பாக உப்பு தான் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் உணர முடியும் அன்னத்தன்னைக்கு அதே மாதிரி அந்த உப்பு சரியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உப்பு பார்க்காமே நீங்கள் படையில் செஞ்சு அதை படையில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சாதத்தை அந்த இலையோட சாதத்தை எடுத்துகிட்டு மாடியில் போய் அதாவது மாடி உள்ளவங்க வீட்டில் மாடிக்கு போகலாம் அல்லது மாடி இல்லாதவங்க வந்து உங்களுடைய வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைப்புறத்தில் வெளியில் வந்து பார்த்திங்கனா காகம் சாப்பிட்ற மாதிரி சின்ன மதிச்சுவர் இருக்கும் இல்லையா மதில் சுவர் வைக்கலாம் நிறைய பேர் வந்து சுவர் இல்லாமல் இருந்ததுனாலோ அல்லது வேறு வகையான நமக்கு வந்து அந்த மாடி இல்லாமல் இருந்ததுனாலோ சும்மா கீழே வச்சிடலாமான்னு வைப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் தளவாலை இலை வந்து பூமியில் வைக்கக்கூடாதுங்க அதனால் வந்து ஏதாவது ஒரு தட்டு வச்சோ அல்லது தாம்பூல தட்டு வச்சோ அல்லது மனை வச்சோ ஏதாவது ஒரு பழகை வச்சு தான் அந்த இலையை வைக்கணும் அந்த இலை இலை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வர முடியாது படையில் வந்து கிழிஞ்சு போயிடும் இல்லையா டேமேஜ் ஆகிடும் அதனால் ஒரு தாம்பூல தட்டில் வச்சு அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான உறவு முறைகள் வந்து ஒற்றுமையாக இருந்தது அந்த உறவு வந்து சரியாக இருந்தது அப்படின்னா பாசம் சரியாக இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து நீங்க தான் மதிச்சிருந்தீங்க அப்படின்னா காகம் வந்து உடனே சாப்பாடு எடுத்துக்கும் நீங்க வந்து காகத்தை கூப்பிட வேண்டியதில்லை காகத்தை நம்ம கூப்பிட முடியும் அதுக்குள்ளே பாசை இருக்காது சும்மா காகான்னு கத்தி பார்ப்போம் நீங்க கத்தினாலும் கத்தா விட்டாலும் அந்த காகம் வந்து உடனே வந்து எடுக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகலாம் ஒரு சில குடும்பங்கள் வந்து காகம் வர்றதுக்கு வரவே வராது லேட் ஆகிட்டு இருக்கலாம் தாமதமாகலாம் அதனால் அந்த மாதிரி காகத்துக்கு வந்து சாதம் வச்சினாலே போதும் இந்த தர்ப்பணம் அப்படிங்கிற திதியை வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் கொடுத்ததாக அர்த்தமாயிரும் நம்ம ராமேஸ்வரம் போக முடியல காசிக்கு போக முடியல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக முடியல பரிகார ஸ்தலங்களுக்கு போக முடியல தீர்த்த நதிக்கரைக்கு போக முடியலைங்கிற கவலை வேண்டியதில்லை இது சுருக்கமாக உங்களுடைய வீட்டிலேயே இல்லத்தில் இருந்தே உங்களுடைய உள்ளத்தில் பட்ட விஷயங்களை வந்து முறையாக சரியாக செய்ய முடியுங்கிற விஷயத்தை இந்த இந்த வருஷம் ஆடி அமாவாசை எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த மாதிரி புதுமையான விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மாவட்டங்களில் வழக்கமாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க காசி போகிறதுக்கு ராமேஸ்வரம் போகிறதுக்கு விவசாயிக்கோ அல்லது வேறு கூலி தொழிலாளிக்கு நேரம் இல்லாமல் வந்துகிட்டு அப்படி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரணமாக வீட்டிலேயே மாதம் மாதம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு முறை அவர் இறந்த தேதி என்னைக்கு அந்த இறந்த திதி என்னைக்கு இறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து அற்புதமான அதாவது நீங்கள் புண்ணிய நதிக்கரையில் செஞ்சு புண்ணிய நதிக்கரைக்கு போய் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து அதை விட அதிக கூட ஒரு பலன் தரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இந்த தலவாழ இலையில் வந்து சாப்பாடு கொடுக்கும் பொழுது தலவாழ சாப்பாடு வந்து படைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் மாடியில் வந்து ஒரு சொம்பு தண்ணி வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சின்ன சின்ன டம்ளர்லையோ அல்லது சின்ன சின்ன அகல் விளக்கு இருக்கும் அகல் விளக்கு ஒன்பது விளக்கில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது நல்லது இது வந்து காகம் வந்து சாப்பாடு எடுத்துக்குது அல்லது வடை எடுத்துக்குது அல்லது அப்பளத்தை எடுத்துக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கடுத்து வந்து தண்ணீர் நீர் பருவக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதனால தான் நீர் நிலைகளில் வந்து இந்த மாதிரியான திதி கொடுங்க தர்ப்பணம் கொடுங்கன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து நீங்கள் தண்ணி வந்து வீட்டில் வைக்கலாம் அதாவது பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வைக்க முடியாது மொட்டை மாடியில் அப்படின்னு வம்சத்தில் உள்ளவங்க அகல் விளக்கு ஒன்பது விளக்கு புது விளக்கு வாங்கிக்கலாம் சாமிக்கு உபயோகப்படுத்தின அகல் விளக்கை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அதனால் புதிதாக அகல் விளக்கு வாங்கி அந்த அகல் விளக்கில் வந்து ஒன்பது அகல் விளக்கில் தண்ணீர் வைக்கலாம் சுத்தமான தண்ணீர் வைக்கலாம் அல்லது அகல் விளக்கு நம்ம வாங்க முடியல கடகண்ணி இல்லாமல் வந்துட்டு இருக்குது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்தின டம்ளர் இருக்கும் இல்லையா டம்ளர் வந்து சுத்தப்படுத்தி அந்த டம்ளரில் ஒரு அஞ்சு டம்ளர் அல்லது ஒன்பது டம்ளர் வந்து தண்ணி வைக்கலாம் அது தட்டுமாறு இருக்கிறது நல்லது டம்ளரில் வந்து காகம் குடிக்க சிரமம் இருந்துட்டு இருக்கும் பறவைகள் எடுக்கிற சிரமம் இருந்துட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தட்டில் ஒன்பது தட்டில் வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் காக்கா வந்து சாதம் எடுக்குதா அதோ காகம் வந்து சாதம் எடுக்குதா அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நின்று காகத்தை பார்க்கும்பொழுது அது பயந்துட்டு எடுக்காம இருந்துகிட்டு இருக்கும் அதனால நீங்கள் சாதம் அதாவது இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த படையில வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே இறங்கி வர்றது மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றது உத்தமமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் படையில் வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் தண்ணியெல்லாம் இருக்கான்னு மறுபடியும் போய் பார்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அரிசி இருக்கும் வீட்டு அரிசி வச்சுருப்பீங்க எந்த வீடாக இருந்தாலும் அரிசி இருக்கும் அது பச்சை அரிசியாக இருக்கலாம் புழுங்கரிசி செஞ்சுருக்கலாம் அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போங்க ஒரே ஒரு கைப்பிடி யார் எடுக்கணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவி அதாவது அம்மா எடுக்கலாம் அல்லது அப்பா எடுக்கலாம் குழந்தைகடுக்க கூடாது வயசுக்கு வந்து குழந்தை இருந்துருக்கலாம் அது சின்ன குழந்தை இருந்துட்டுருக்கலாம் அவங்க எடுக்க வேண்டியதில்லை இந்த பெரியவங்க தாய் தகவன் ரெண்டு பேரில் யார் கணவன் மனைவி இருவரில் யாரோ ஒருவர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து ஒரு கைப்பிடி எடுக்கணும் எடுத்துகிட்டா சிந்தாம மேலே மாடிக்கு போய் நாலா பக்கம் வீசி விட்டுறனங்க மாடி இல்லாதவங்க கீழே நின்று வீட்டில்னு கூட கீழே நின்று வீசலாம் அந்த அரிசியை வந்து நாலா பக்கம் வீசலாம் அப்படி வீசினாலே போதுங்க உங்களுக்கு அந்த பெரியவர்களுடைய இறந்த முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய இது வரைக்கும் அடுத்த வருஷம் ஆடி மாதம் வர வரைக்கும் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை தத்துருவாவே உணர முடியும் இது சாதாரண ஒரு விஷயம்தான் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம தானம் பண்ணலை அடுத்தவங்களுக்கு நம்ம வந்துட்டு வந்து காசு கொடுக்கல அது செலவு பண்ணக்கூடிய அமைப்பில் நமக்கு வந்து க காசு இல்லை அப்படின்னு கூட உங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய வீட்டில் சுருக்கமாக செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத விட உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குதோ அந்த நன்மைகள் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக அந்த முன்னோர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி திதி கொடுக்கும்போது இந்த திதி கொடுத்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம தொழில் அமையும் குடும்பம் அமையும் அல்லது வந்து நமக்கு வாகனம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினப்பில்லாமல் நம்ம செய்ய வேண்டிய கடமை அவங்க முன்னோர்கள் எப்படி அவங்க வந்து வாழுகிற வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை விட உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே நினச்சி இவ்வளோ தூரம் வந்து அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க என்ன ஒரு பொருள் கிடைச்சாலும் அந்த பொருளை மகனுக்கு வாங்கி தரலாம் அல்லது மகளுக்கு வாங்கி தரலாம் பேத்திக்கு வாங்கி தரலாம் பேரனுக்கு வாங்கி தரலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்துருப்பாங்க அந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை வளர்த்து அவங்களுக்கு வந்து நீங்களே எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு நம்ம செய்யறது நல்லா நல்லா செஞ்சுக்கிறமா குறைகள்லாம் செஞ்சுருக்கிறோமா சாப்பாடு உப்பு காரமெல்லாம்

ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்ணில் முன்பதிவு செய்யுங்க இந்த இரண்டு எண்களுமே முன்பதிவுக்காக மட்டும்தான் சார் நம்ம தொடர்ந்து பேசலாமே பரிகார பலன் பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தீங்க ஆடி அமாவாசையை பற்றி சொன்னீங்க பித்திருக்கடன் எப்படி செய்கிறதுன்னு சொன்னீங்க ஆடி மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் இருக்குது ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு அப்படின்னு ஆடியில் இவ்வளோ சிறப்பு இருந்தாலுமே அந்த வெள்ளியில் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அந்த அன்றைக்கி அம்மனை வந்து நிறையா வணங்குறோம் அவங்கள மட்டும் வணங்குறக்கான காரணம் என்ன சார் பொதுவாகவே ஆடி மாதம் நிறைய விஷயங்கள் அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி வெள்ளி அப்படி இருந்திருந்தால் கூட இதில் வந்து ஆடி பஞ்சமி இருந்துகிட்டு இருக்குது ஆடி பஞ்சமியில் வந்து கருட பஞ்சமியில் வந்து விரதம் இருக்கிறது வழிபாடு வச்சுக்கிறது பொதுவாகவே ஆடி மாதம் வச்சுக்கக்கூடிய வழிபாடுகளுக்கு அற்புதமான மேன்மையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாகவே சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது ஆடி பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மலை கூட அதாவது வருண பகவானுடைய கருணை கூட பூமிக்கு கிடைக்கக்கூடிய பூமாதவிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஆடி மாதம் ஏன் பிரார்த்தனைக்காகவே வேறு எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் வேறு வேறு விதம் முக்கியமான எல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த முக்கியமான காரியங்கள் முதன்மையான வகையில் நடக்கணும் அப்படின்னா அந்த முக்கியமான சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வந்து எந்தவிதமான தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அந்த ஆடி மாதம் வந்து பிரார்த்தனை வச்சுக்கங்க பிரார்த்தனை நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிருக்கிறேன் ஒரு குடும்பத்தில் வந்து ஆண் பெண் இருவருக்கு யோகம் வீங்களே இப்போ கணவருக்கு யோகம் இருந்தது அப்படின்னா அந்த யோகம் கணவருடைய யோகம் அந்த ஜாதகத்தில் பலிதமாகணும் அப்படின்னா மனைவிக்கு யோகம் இருக்கணும் இப்போ மனைவிக்கு மட்டும் யோகம் இருந்து கணவருக்கு யோகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த யோகம் பலிதமாகும் ஆனால் மனைவிக்கு யோகம் இருந்து இல்லாமல் இருந்து கணவருக்கு மட்டுமே யோகம் இருந்தது அப்படின்னா அந்த யோகத்தில் யோக பங்கம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் நிறைய வெளிநாடுக பயணங்களில் ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவுகளில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு யோகம் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு வந்து புதையல் யோகம் கிடைக்கணும் கோடி ஆகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஷ்டலட்சுமி கண்ணு திறக்கணும் அப்படிம்போம் அந்த அந்த லட்சுமி எங்கள் இந்த பக்கம் பார்க்காதா கிடைக்கன் பார்வை இருக்காதான்னு நான் நினைப்போம் அந்த மாதிரி அஷ்டலட்சுமியும் கிடைக்கணும் அப்படின்னா செல்வம் கிடைக்கிது சம்பத்து கிடைக்கிது பூமி கிடைக்கிது பொன் கிடைக்கிது குடும்பம் கிடைக்கிது புத்திர செல்வம் கிடைக்கிது எல்லா செல்வம் இருந்தால் கூட இதில் வந்து எதோ ஒன்று ஒன்று தான் கிடைக்குமே தவிர்த்து அஷ்ட அதாவது அஷ்டலட்சுமியோட ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னா இது அத்தனையும் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அதாவது இப்போ படிப்பு அப்படிங்கிறது சின்ன வயசில் குறிப்பிட்ட வயசில் வேணும் கல்வி அப்படிங்கிறது உத்தியோகம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசில் திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசில் கௌரவம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசில் அதாவது என்னதான் சின்ன அஞ்சு வயசு பையனுக்கு கௌரவம் இருந்தால் கூட ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசில் ஒருத்தர் கௌர் கௌரவமாக இருந்தாருவீங்களே அந்த கௌரவம் அனைவராலும் மதிக்கப்படுகிற போற்றப்படுகிற கௌரவமாக இருந்துகிட்டுருக்கும் அந்த மாதிரி அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டிய அந்தந்த பாக்கியங்கள் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு அஷ்டலட்சுமியுடைய பாக்கியம் நமக்கு வேணும் அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் வேணும் அந்த அஷ்டலட்சுமியுடைய பார்வை எந்தவித தடையும் இல்லாமல் இந்த பூமியில் இருந்துகிட்டு இருக்குதுங்க ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் ஆடி மாதம் செவ்வாய்கிழமையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி அல்லது ஆடி மாதம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் ஆடி மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஆடி மாதம் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதில் அஷ்டலட்சுமி செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பெண் தெய்வத்துக்கு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும் பெண் தெய்வத்தில் வந்து இப்போ கூழ் ஊற்றுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா கூழ் ஊற்றுறது கூட வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோல் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை இருந்துட்டு இருக்கும் நீங்க அம்மன் கோயில கூழ் ஊத்துறதை வேண்டிக்கிட்டு திருமணத்துக்காக நீங்க மனசுக்குள்ள வந்து பிரார்த்தனை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கூழ் ஊத்துறதுக்கு அப்புறம் வந்து ஒரு சில மாதங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் இன்னைக்கு உலகத்தில் வந்து அதாவது பொதுவாக நதி இருக்கு எந்த ஒரு நதியா இருந்தாலும் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருந்துட்டு இருக்கும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெண்கள் பெயர் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஏன் குடும்பம் அப்படிங்கிற கூட என்னதான் ஆண்கள் வந்து அதிகாரமாகவோ பணம் உள்ளவராக வசதி உள்ளவராக கோடிசுவராக இருந்தால் கூட ஒரு அதாவது மனைவியோட ஒரு பெண்ணோடு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்கு அந்த பெண்ணுக்கு முன்னாடி தான் இவரே முன்னுக்கு தெரியுற இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வழிபாடு அதிகமாக வந்துட்டு இருக்குது பெண்களை முதன்மை முதன்மைப்படுத்தி தான் இந்த மாதிரி வழிபாடுகளும் வந்து நமக்கு வச்சிருக்காங்க நீங்க ஆடி மாதம் வந்து பெண் தெய்வத்த கோயில் வந்து வழிபாடு வச்சுக்கிறவங்க ஆடி மாதம் குலதெய்வத்த கோயிலுக்கு போறவங்க அது குலதெய்வ வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வத்த கோயிலுக்கு போறவங்க பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கும் ஏன் ஆடி மாதத்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து அனுகிரகம் கிடைக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பார்வை இங்கே இருக்கக்கூடிய சாதாரணமாக சுப நிகழ்ச்சி திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சியில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கலந்துக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்து விருந்து பண்ணும்பொழுது அந்த விருந்தில் வந்து எந்த விதமான விஷமோ அல்லது நஞ்சோ அல்லது நச்சு பூச்சிகளோ கலந்து விடாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு சில பரிகார அதாவது ஒரு சில பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கரடு முரடான கல்லு முல்லும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் மெல்ல மெல்ல முன்னேறணும் அப்படின்னா ஆடிவெள்ளி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதாவது கிள்ளி கிடைக்கிற யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஆடி வந்து நீங்கள் விரதம் இருக்கிறது வழிபாடு வச்சுக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது ஒருத்தருக்கு உதவி செய்கிறது அல்லது உதவி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆடி வெளியில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு வந்து தேடி வந்து அருள் கொடுக்கணும் அப்படிங்கிற விதி ஆன்மீகத்துக்கே இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் வந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் எந்த அம்மனை கும்பிட்டாலும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது ஆடி வெள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கும் பொழுது இந்த ஆடி வெள்ளியில் வந்து நம்ம வந்து பண்ண முடியாமல் போயிடுது தகுந்து போயிடுது நாலு வெள்ளிக்கிழமை பண்ணணுமா அஞ்சு வெள்ளிக்கிழமை பண்ணணுமா இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வழிபாடு வச்சுக்கலாமா இருந்துகிட்டு இருக்கோம் ஆடி வெள்ளி ஒரு வெள்ளியாக இருந்தால் கூட போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அது விடி வெள்ளியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அஷ்டலட்சுமி அணுகிறவங்க மட்டும் இல்லை பொதுவாகவே கஷ்டத்தில் இருக்கிறவங்க நஷ்டத்தில் இருக்கிறவங்க அதிசயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஆடி மாதம் வந்துகிட்ருக்குது ஆடி வெள்ளியும் வந்துட்டு ஆடி செவ்வாயும் வந்துட்டுருக்குது ஆடி பூரம் வந்துட்டுருக்குது ஆடி பஞ்சமி என்று சொல்லக்கூடிய அதாவது கருட பஞ்சமி வந்துகிட்ருக்குது ஆடி கிருத்தையும் இருந்துகிட்டுருக்குது ஆடி பயிலிட்டும் வந்துட்டுருக்குது அப்படின்னு விஷயத்தை எத்தனை நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் சார் பொதுவாக ஆடி மாதம் வந்து குழந்தைகள் பிறந்தது ஆகாது ஒரு நம்பிக்கை இருக்குது அது அது எப்படி சார் அது உண்மையாக அந்த மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் எதாவது பரிகாரம் செய்யணுமா பொதுவாக மழை பேரும் பிள்ளைப்பேரும் மகாதேவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து விஞ்ஞானங்கிற பேரில் வந்து நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டேன் நம்ம இந்த நட்சத்திரத்தில் குழந்தைய எடுத்துக்கலாம் அல்லது இந்த திதியில் எடுத்துக்கலாம் அல்லது இந்த நாளில் எடுத்துக்கலாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த நாளில் நீங்கள் எடுத்தால் கூட அந்த குழந்தையோட கரு உருவாகும் போது அந்த கரு உருவாகக்கூடிய அந்த நேரத்தை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க தான் அதாவது என்னதான் விஞ்ஞானம் இருந்தாலும் அதாவது குழந்த ஜனனமாகக்கூடிய அந்த விஷயத்துக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தினாலும் கரு உருவாக கூடிய அந்த நேரத்துக்கு விஞ்ஞானம் மட்டும் தான் பேசுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி உலகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போவோம் சந்திர கிரகத்துக்கு போகும்னு சொல்லிட்டு இருந்தோம் சாதாரணமாக வீட்டை விட்டு வெளியில் போக முடிய முடியாத ஒரு சூழலில் பிறந்துகிட்ருக்குது குறிப்பிட்ட காலத்துக்கு இதில் பொழுது நான் எந்த விஷயத்தையும் நான் கேவலம் அதாவது எந்த விஷயத்தையும் நான் வந்து உதாசீனப்படுத்தலை ஆனால் எல்லா விஷயமும் யோசிக்க வைக்கிறது பார்த்தீங்களா அதாவது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை எதிர்மறையாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் காலமாக இந்த காலம் வந்துட்டு இருக்குது அதனால ஆடி மாதம் பிறந்த குழந்தை ஆகாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தை அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும் அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிறது வந்து இனிப்பே சாப்பிட்றவங்களுக்கு இனிப்பு மட்டும் தெரியும் கசப்பு சாப்பிட்டவங்களுக்கு கசப்பு மட்டும் தெரியும் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒருத்தர் வந்து முதலாளி இருந்தால் முதலாளி சம்மந்தப்பட்ட நிர்வாகம் தெரியும் ஒருத்தர் தொழிலாளியாக இருந்தால் தொழிலாளி சம்மந்தப்பட்ட இது தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காசு பணம் சாப்பாடு எல்லாம் வச்சுக்கிட்டு விரதம் வந்து அந்த விரதத்துக்கு அவளை மதிப்பு வந்துட்டு இருக்காது அந்த விரதத்தை விட அந்த விரதம் மதிப்பெண் சொல்ல முடியாது அது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் கொடுத்துட்ருக்கலாம் ஆனால் அந்த விரதத்தை விட உங்களுக்கு எல்லா அதாவது உண்மையாலுமே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த விரதம் அது அதிகமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்த பணக்காரனாக இருக்கிறது ஏற்கனவே நமக்கு வசதி வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கிறது இல்லை இன்னொருத்தர் மூலம் உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் எல்லா கஷ்டமும் நீங்களே பட்டு வந்து பாருங்களேன் அப்படி பட்டு வரும் பொழுது அதில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஆடி மாதத்தில் இருந்துட்டு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கஷ்டமெல்லாம் படனும் இல்லையா நம்ம நிறைய பேர் வந்து பணக்காரராகணும் செல்வந்தராக இருக்கணும் பெருமையா இருக்கும் ஆசைப்படுறோம் ஆனால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அந்த அனுபவத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கோ அது எடுத்துக்கிறதுக்கோ யாருமே இஷ்டமில்லாமல் வந்துட்டுருக்குறோம் அந்த அந்த அனுபவத்தையும் அதற்கான ஒரு முயற்சிகளையும் அதற்கான தருணங்களையும் ஆடி மாதம் கொடுக்குங்கிற தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஆடி மாதம் வந்தால் அவர் கஷ்டப்படுவார் பிரச்சனை வந்துடும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்டா தான் இஷ்டப்பட்டா தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவாக வருங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கஷ்டப்படாமல் இருக்கும்போது நம்ம எந்த வித பண்ண முடியாது இப்போ கொரோனா வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னால் அது முடியாது இது முடியாது நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே எதுவாக முடியும்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்குது பார்த்திங்களா வாழ்ந்து காட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களே வந்து ஆடி மாதம் இருந்துகிட்டு இருக்குது ஆடி மாதம் பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா கஷ்டம்னு கிடையாதுங்க எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் நஷ்டங்களையும் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு ஆடி மாதத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதே குழந்தை அத்தனையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை வச்சு பல அனுபவங்களை வச்சு ஏதோ ஒரு அனுபவத்தை வந்து வெளிப்படுத்தி தொழில் அல்லது வியாபாரங்கிற பேரில் மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களை இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்பு பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சார் எங்கள் அரங்கத்துக்கு வந்து எங்கள் நேர்களுக்கு நிறையா பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கேட்கும்போது பெண் தெய்வத்தை மட்டும் ஏன் ஆடி மாத வழிபாடு வழிபாடு வச்சுக்கிறோம் ஏன் பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக வச்சுட்டு இருக்கிறோம் கேள்வி கேட்டிருந்தீங்க பெண் தெய்வ வழிபாடு மட்டுமல்ல உண்மையாலுமே பெண்களை அதாவது பெண்களை மதிக்கணும் பெண்மையை உண்மையாக மதிக்கணுங்கிற விஷயத்தை தான் ஆடி மாதம் நமக்கு ஆழமாக சொல்லி வச்சுருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்